ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நாம் புக்ஸ் இன் தமிழில் உங்கள் குழந்தைகள் எமோஷனலி மென்டலி ஸ்ட்ராங் பீப்புளாக வளர்கிறதுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய 13 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு லெசன் 2, உங்கள் குழந்தைங்க ஸ்ட்ராங் பீப்புளாக வளரணுன்னா நீங்கள் கில்ட், அதாவது குற்ற உணர்ச்சியிலிருந்து ஆப்ரேட் பண்ணவே கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் குழந்தை என்ன கேட்டாலும் எஸ் சொல்லணும், அப்போதான் தான் ஒரு நல்ல பேரண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது இவங்க நோ சொன்னோடனே குழந்தை அப்செட் ஆகிடுது, குழந்தை முகம் வாடி போயிடுது. அதை வாடி போனதை பார்த்தோன்னே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம நல்ல பேரண்ட் இல்லையோ, நம்ம குழந்தைய சேட் ஆக்கிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. இந்த குற்ற உணர்ச்சி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக குழந்தைங்க என்ன கேட்டாலும் எஸ் சொல்லிடுறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் இது நல்லதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தை எவ்வளோ நேரம் வேணாலும் வீடியோ கேம் விளையாடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் இன்டர்நெட்டில் இருக்கலாம்னு சொல்லிடுறது, அந்த குழந்தை என்ன ஜங்க் ஃபுட்டு கேட்டாலும் எப்போ கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தை தான் கூட விளையாடுற சக குழந்தைங்களையோ அல்லது வீட்டுக்கு வந்த பெரியவங்களையோ டீச்சர்ஸையோ யாரையாவது இன்சல்ட் பண்ணால் கூட அந்த நேரத்துலேயும் அந்த குழந்தைக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பேரண்ட்ஸ் ஏன் செய்கிறாங்கன்னா, அவங்க நோ சொல்லி அந்த குழந்தை மனசு காயம் பட்டுச்சுன்னா இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. தான் ஒரு சப்போர்ட்டிவ் பேரண்ட் இல்லை, தான் ஒரு நல்ல பேரண்ட் இல்லை, தான் ஒரு ஃபுல்ஃபில்லிங் பேரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த குற்ற உணர்ச்சியை தவிர்க்கிறதுக்காக குழந்தைங்க என்ன கேட்டாலும் எஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அஸ் ஐ சைட், இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த குழந்தையோடைய உடல் நலத்துக்கே நல்லதில்லை. ரொம்ப நேரம் வீடியோ கேம் விளையாடுறது, எப்போ பார்த்தாலும் ஜங்க் சாப்பிட்றது, மற்றவங்களையெல்லாம் இன்சல்ட் பண்ணுறது, அது அந்த குழந்தையோட மன வளர்ச்சிக்கு நல்லதில்லை. இப்போ என்னென்ன காரணத்தினாலெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஓவர் கில்ட் அல்லது குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி குழந்தைங்க என்ன கேட்டாலும் எஸ் சொல்லிடுறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 1 ரீசன், அவங்களோட சைல்ட்ஹுட் ரீசன். அவங்களோட சைல்ட்ஹுட்டில் ஏதாவது ஒன்று அவங்க வாங்க நினச்சி அல்லது அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்தா அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்திருக்கும். அதையே ஒரு ஓவர் இமேஜின் பண்ணிக்கிறது, ஓவர் இமேஜினேஷன், அதாவது அந்த ஏமாற்றமே தான் குழந்தைக்கும் வந்து தான் குழந்தையோட வாழ்க்கை பூரா ஏமாந்து போய் அவன் அப்படியே ஒரு ஏமாந்தவனாகவே இருந்து ஒரு சந்தோஷம் இல்லாத குழந்தையாயிடுவான்னு இவங்க கொஞ்சம் ஓவராக கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ எப்படி இவங்க அந்த சின்ன ஏமாற்றத்தை தாண்டியும் வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்தாங்களோ, அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் ஒரு வாழ்க்கைங்கிறது ஏமாற்றங்களும் சந்தோஷங்களும் கலந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு வருவான் அப்படின்னு நம்பினாதான் இந்த ஓவர் கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்னஸ் வந்து நம்ம வெளியில் வர முடியும். ரெண்டாவது ரீசன், தன்னை மற்ற பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறது. தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, தன்னோட காலீக்ஸ் கொடுக்குற மாதிரி, தன் கசின்ஸ் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தன் குழந்தைக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா தான் ஒரு நல்ல பேரண்ட் இல்லை அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுவாங்க. உண்மை என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நாம் பார்க்குறதெல்லாம் அவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்டையும், அவங்களோட அவங்க ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வரும்போதோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வரும்போதோ அவங்க குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கிற விஷயங்களை மட்டும்தான். அவங்க அந்த குழந்தைக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, எவ்வளோ கடன் சேர்த்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாமல் நாம் நம்ம லைஃபை அவங்க லைஃபோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுறது. மூணாவது வகையான பேரண்ட்ஸை வந்து குழந்தைங்களே ஈஸியாக ட்ரிக் பண்ணிடுவாங்க. பாரு, எல்லா பசங்களும் வச்சுருக்காங்க செல்ஃபோனு, எல்லா பசங்களும் இந்த டாய் வச்சுருக்காங்க, எல்லாரும் விளையாடுறாங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, நீ மட்டும்தான் எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் மட்டும்தான் சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களே அப்பா அம்மாவை ட்ரிக் பண்ணுவாங்க. உண்மையிலே எல்லா பசங்களுமா செல்ஃபோன் வச்சுருக்காங்க? எத்தனையோ பசங்க வச்சில்லாம தான் இருக்காங்க, ஒரு 4-5 பசங்க வச்சுருக்காங்க. அந்த மட்டும் இந்த பசங்க காமிச்சு உங்களை ட்ரிக் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, அதனால தான் இந்த குற்ற உணர்ச்சிக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. அடுத்த ரீசன், ஓவர் காம்பன்சேஷன். ஒரு சில சமயங்களில் நாம் குழந்தைங்க கூட இனஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோ, குழந்தைங்கள சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக திட்டமோ இல்லை அடிச்சிட்டமோ, அந்த மாதிரி நேரத்தில் அதை ஓவர் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத நேரங்கள்லையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேரண்ட்ஸ் அல்லது டிவர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து
ரொம்பவும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. என்னால தான் அந்த இந்த கல்யாணத்தை நான் சேவ் பண்ணாதனால தான் என்னோட இன்னொரு பார்ட்னர் அந்த பர்சனோட லைஃப் ஒரு ஒரு நார்மல் த சோ கால்டு நார்மல் லைஃப் குழந்தைக்கு கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓவர் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைங்க என்ன கேட்டாலும் எஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் மதர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. அதே ஒர்க்கிங் ஃபாதர்ஸ் வந்து ஆளாகிறது இல்லை. ஏன்னா நம்ம சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரெஷர் அந்த மாதிரி, அம்மா தான் குழந்தையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும், வெளியில் வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து வேலையும் செய்யணும் குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை அம்மாவுக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சொசைட்டியாக அம்மா அப்பா ரெண்டு பேரும் வீட்டு வேலைகளையும் குழந்தை வளர்ப்பையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மனநிலையை நாம் வளர்க்க வளர்க்க அம்மாக்கள் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வருவாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களோட ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்க முடியும். அது ஒரு அடுத்த ரீசன். இப்போ இந்த குற்ற உணர்ச்சியில் எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் குழந்தையோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். குவாலிட்டி டைம் தான் என்னங்க, இது எல்லா இடத்துலையும் கேட்குறோம், மீடியாவில் கேட்குறோம், புக்ஸில் படிக்கிறோம். ஸோ வாட் இஸ் குவாலிட்டி டைம்? ரொம்ப சிம்பிள். உங்கள் குழந்தை பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் பாட்டுக்கு ஒரு செல்ஃபோனில் விளையாடிட்டு இருக்கிறதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறதோ, டிவி பார்த்துட்டு இருக்கிறதோ பண்ணாமல் முழுக்க முழுக்க எங்கேஜ்டாக உங்கள் குழந்தை மேலேயே கவனம் செலுத்தி உங்கள் குழந்தை கூட பேசுறது, அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த விஷயத்த பேசுறது. உங்கள் செல்ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு உங்கள் குழந்தை கூட வெளியில் போய் வாக்கிங் போகிறது, விளையாட போகிறது, ஏதாவது பண்ணுறது, அதாவது உங்களோட முழு கவனமும் அந்த குழந்தையோட தான் இருக்கணும். இது உங்களால் எவ்வளோ நேரம் முடியுது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது பண்ணலாம், ஒரு 20 நிமிஷம் பண்ணலாம், 15 நிமிஷம் பண்ணலாம், அரை மணி நேரம் பண்ணலாம், இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் 2 மணி நேரம் பேரலாக உங்கள் குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோனில் யார்கிட்டயோ மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறதோ இல்லை டிவி பார்த்துட்ருக்கிறதோ பண்ணுறதை விட அரை மணி நேரம் உங்கள் குழந்தை கூட ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது இந்த கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கே குறையறத நீங்கள் பார்க்க முடியும். நம்பர் 2, உங்கள் குழந்தை ஏதாவது தப்பு பண்ணானா அவனை கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்கிறது. அதாவது அவனை ஷேம் பண்ணுறதில்ல, ஷேம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணியும் சாரி சொல்ல வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவன் கூட பேசி அவனுக்கு புரிய வச்சு அவனோட இந்த பிஹேவியர் மற்றவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சு அவனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வைக்கிறது. அது வந்து ஒரே நாளில் நடக்காது, கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கே நிறைய பொறுமை தேவை. ஸோ 3வது விஷயம், டோன்ட் எய்ம் டு பி அ பர்ஃபெக்ட் பேரண்ட். ஒரு பர்ஃபெக்ட் பேரண்ட்னு உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களே நீங்கள் போட்டு குத்தி கொதறிக்காதீங்க, நாம பர்ஃபெக்ட் இல்லையோ பர்ஃபெக்ட் இல்லையோன்னு. எல்லாரும் நீங்கள் ஒரு குட் இனஃப் பேரண்டாக இருக்கிறீங்க, நீங்கள் அவனுக்கு இருக்கீங்க, அவனுக்கு அவைலபிளாக இருக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே ஆஸ் அ சொசைட்டியாக உங்களை எல்லாருமே தேங்க் பண்ணணும், பிகாஸ் யூ ஆர் ரேசிங் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அடுத்து, உங்கள் குழந்தை ஏதாவது தப்பு பண்ணான்னா அவனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வைங்க, அவங்ககிட்ட அதை பற்றி பேசுங்க. ஆனால் அது மற்றவங்களை இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை ஃபெயில் ஆகிட்டான், இல்லை ஏதோ ஒன்று உடைச்சிட்டான், இல்லை ஒரு பொய் சொல்லிட்டான், நீங்கள் அவனோட நேருக்கு நேராக உட்காந்து பேசி அதை புரிய வைங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சொந்தக்காரங்க, எவ்வளோ நெருங்கின சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அவங்க கிட்டெல்லாம் சொல்லி அவங்க முன்னாடியெல்லாம் பேசி அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க நினைக்காதீங்க. தட் இஸ் ஷேமிங் த சைல்ட். அதை நாம் எப்பவுமே பண்ணவே கூடாது. அடுத்த விஷயம், அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, மற்றவங்கக்கிட்ட கைண்டாக இருக்கிறதுக்கு, ஒரு வாலண்டரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. எம்பத்தியை வளர்க்க பாருங்க. ஒரு எம்பத்தி உள்ள சைல்டால தான் மென்டலி ஸ்ட்ராங்கான சைல்டாகவும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறதுல ஒரு பிளான் பண்ணும் பொழுது அவனையும் அந்த பிளான்ல இன்வால்வ் பண்ணுங்க. நீங்கள் வந்து அவனை வீடியோ கேம்ஸ் விளையாட வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஓகே, ஆனால் எந்த நேரத்தில் விளையாடலாம், எவ்வளோ நேரத்தில் விளையாடலாம், எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ எண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளானிங்கில் அவனையே இன்வால்வ் பண்ணி அவனையே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வைங்க. ஸோ இந்த மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண நினைக்கவே மாட்டாங்க, ஏன்னா அது இம்பாசிபிள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது முடியவே முடியாது. ஸோ அதையும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கிட்டாதான் உங்கள் குழந்தையும்
எப்படி நோ சொல்றது, எப்படி பவுண்டரி செட் பண்றது அப்படின்னு ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் ஐடியாஸோட வளருவான். அதர்வைஸ் அவன் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண நினைப்பான், பியர் ப்ரெஷருக்கு ஆளாயிடுவான். அதாவது ஸ்திரமா நோ சொல்ல தெரியாத குழந்தைங்க தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கிறதுக்காக போய் குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, ட்ரக்ஸ்ல மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமும் ஆளாகிறாங்க. ஸோ நீங்க ஒரு மாடல் பண்ணுங்க உங்க குழந்தைக்கு நோ சொல்லி, எப்படி நோ சொல்றதுன்னு உங்க குழந்தைக்கு காட்டுங்க. அதுக்கு நீங்க இந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.